இதெல்லாம் அடுப்படியா ஏசி தேட்டரா இப்படி எடுத்து கொட்டுது என்ன அநியாயம் பண்றீங்க கை நீட்டி நாப்புறம் வாங்கல இத பார் மரியாதை ஏசி போட இல்லனா நடக்கறதே வேற ஏய் உங்களுக்கு எல்லாம் பொங்கவே பொங்காதா கல்யாணம் வராது தட்டி கேட்க மாட்டீங்களா இல்ல எத்தனை பேர் சொன்ன போடுற படத்தை நிறுத்த போறியா இல்ல நாங்க யாரும் காட்டுமா யோ மேனேஜர் கூப்பிடுயா இன்னைக்கு அவர் லீவ் சார் கதல அடிக்க கூப்பிடுங்க இங்க இங்க வாங்க சாப்பாடு செலவு இல்ல மேனேஜர்லாம் லீவு நான் தான் முதலாளி ஏய் இங்க வா நீங்க பொண்ண கூட்டி வாங்க போதும் இந்த வண்டியை உள்ள விடு என்ன பிரச்சனை உள்ள ஏசி போடலீங்க ஆமா ஏசி பிரண்ட் ரிப்பேர் அப்ப ஏசி போட மாட்டீங்க அட ஏசி பிரண்ட் ரிப்பேர்ன்னு போது எப்படி கண்ணு போட முடியும் யோ உள்ள உட்கார முடியலையா உட்கார முடியலனா நில்லு கிண்டல வேர்க்குதுங்கறல்ல கட்சி பேச்சு தொடச்சுக்க இல்லனா சட்டை கட்டி படம் பாரு ஆம்பளைங்களை சட்டை கட்டி பாக்க சொல்ற பொம்பளைங்களை என்ன பண்ணுவாங்க அவங்கள சட்டை கட்டி படம் பாக்கட்ட எனக்கு பிரச்சனை இல்ல பெருசுன்னு பாக்குறேன் ஏய் நான் சிறுசுன்னு பாக்குறேன் ஏசி பிளான்ட் ரிப்பேர் போட முடியாது உன்னால என்ன முடியுமோ அதை கிழி நான் முதலாளிங்கனா உன்னால முடிஞ்சத கிளின்னு சொன்னீங்க ஏதோ என்னால முடிஞ்சத கிளிக்கிறங்கனா அகில ஆபத்தில் இருக்கானே காப்பாத்துறதுக்கு என் ஃப்ரெண்ட் கிருஷ்ணன் நடு ரோட்ல போய் அடிக்கிறே நீ இது ஓம்பாய் தானே உடைக்கிறதுக்கு மாதிரி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன் உடச்சு தள்ளுறா ஏய் 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 வேணா ஏய் அவ சொல்றது நிஜமா நீ கிருஷ்ணன் அடிச்சியா கிருஷ்ணன் உன்ன ஆட்டோல ஏத்தி விடும்போது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது என்னன்னு கேட்டதுக்கு போட்டேனா அதான் அடிச்சேன் அத தப்புங்கறியா பக்கத்து ரோட்ல ஒரு தற்கொலை நடக்க போறான் அதை நீங்க பாக்கணுமா ஏய் யார் நீ என்ன பேசுற என்ன முறைக்காதீங்க அது அங்க தாமு கூப்பிடுறாரு அவர் பின்னாலே போனீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நிமிஷம் போடுங்க பேரிச்சபழம் பாக்குறியா நீ பைக் உடைச்ச அதே காலம் கடைக்கு போட்டேன் அது கிடைச்சது அந்த பேரிச்சபழம் நீ பைக் உடைச்ச விஷயத்த உன் பைக் கேள்விப்பட்டிருக்கு என் முதலாளி அநியாயமா உன் பைக்கை உடைச்சிட்டாரு அந்த அவமானத்தினால தாங்க முடியல நியாயமே இல்லாத முதலாளியோட இருக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு மேல்னு உன் மோட்டர் பைக் எங்க வந்து சொல்லிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணு வேற எங்கிட்ட வந்து கேட்டது அதனாலதான் ஹெல்ப் பண்ண போறேன் உன் பைக் தற்கொலை பண்ணிக்கிறத அட்லீஸ்ட் உன் கண்ணல நீ பார்க்க வேணா அதான் உன் இவ்வளவு தூரம் வர சொன்னேன் உன் பைக்கோட ஆசையை நிறைவேற்றுவோமா என் பைக்கை உடைக்கிற நீ போடுங்கடா பொறுக்கிட்டு போடும் ஏய் முடிஞ்ச என்ன புடி பார்ப்போம் ஒரு விவசாய இல்லாம போச்சுப்பா ஒண்ணுமே புரியாம ரெண்டு மணி நேரம் தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்காங்களே கேவலமா இல்ல கேவலம்
எங்க அக்கா மாதிரி ஒரு நல்ல வயசுக்கு துரோகம் பண்ணவன் தம்பி எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அண்ணன் பண்ண தப்புக்கு வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்காம ஊரை சுத்துற தம்பியை விட நாங்க ஒண்ணும் கேவலம் இல்ல. வாய மூட்டு போ. யாரா யாரா கேவலத்தை பத்தி பேசுறது? எங்க அண்ணா தப்ப மறைச்சாரா? மன்னிப்பு கேட்டார்ல, எவ்வளவு வாட்டி கெஞ்சிட்டாரு வீட்டுல இருக்க மாட்டான்னு முறுக்கிட்டு போனா யார் தப்பு? எங்க அண்ணா பண்ணதான் கரெக்ட். நான் யாருக்கும் தலை குனிய வேண்டியதில்ல, பயப்பட வேண்டியதில்ல. எங்க அண்ணன் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுட்டு ஓடி போனவங்களோட தம்பியை விட நாங்களே எவ்வளவு மேல். எவ்வளவு பணமெல்லாம் வேணாம் சார், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. மிஸ்டேக்கா? என் பையன் பொட்டி போட்டிருக்கான், சட்டையில ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டையா? ஏன் மூணு நாள் மழை கொடுத்தது வேற சட்டை இல்ல, நான் எதையா போட்டு ஆபீஸ் போவேன்? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? கேள்வி வேற கேக்குறியா நீ? வெறும் உடம்பு போட்டு சட்டையே இல்லாம ஆபீஸ் போக சொல்றியா? சட்டையில ஓட்ட போட்டு என்னையா பேச்சு? உன முடிதான் கிடையாதுன்னா மூளையும் கிடையாதா? முடிய பாரு, நீ எல்லாம் பூமிக்கு பாரமாறு தண்ணி பிரயோஜனம் சேர வேண்டி தானே. பெரியவரை பார்த்தா பாவமா இல்ல? சட்டையில ஒரு சின்ன ஓட்டை இருந்தா ஒன்னும் ஆயிடாது. போங்க. போனமா? உன் சட்டையை கட்டி கொடு போறேன். எப்படிங்கண்ணா? ஏன் சட்டையை கட்டி கொடுக்கணுங்களா? உங்களே கட்டிடுவேன். பாட் பாட்டா பாட்டா. டேய், நான் பங்கட்ல சிகரெட் புடிச்சிருந்தடா, எங்க அப்பா வந்துட்டாரு, ஏன்டா சிகரெட் புடிக்கிறேன் கேட்டாரா. சூர்யா புடிக்கலடா, கீழே விழுந்துரு பாருங்க. சூர்யா டேய், இத்திரிக்காரன் சட்டையில ஓட்ட போட்டான், நான் என்ன கேட்க கூடாதா? அதுக்கு விஜய் வந்து மிரட்டான், உனக்கானுக்கு சண்டை, அந்த கோத்தை எம்எல்ஏ காட்டான். நான் உன் ஃப்ரெண்டா இருக்கேன்ல, அதான் எனக்கு ஒரு சட்டை போச்சு. ஏய் ஏன்டா கத்துற, உனக்கு சட்டை தானே வேணும், நான் வாங்கி தரேன். ஒரு ப்ராப்ளம் சீக்கிரமா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்கண்ணா, நீங்களே இவரோட வேலைக்கு சரிங்களாண்ணா? ஒண்ணு இல்லைங்கண்ணா, கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் சரியில்லைங்க, அவர் போட்டுக்கிற சட்டை அவரு இல்லைங்க, அதனால கைட்டுற போறேனுங்க. இன்னைக்கு உங்களோட வெறும் உடம்போட தான் வேலை செய்வாருங்க. எனி ப்ராப்ளம்? நோ. கிரிக்கெட் விளையாடுவீங்க? கேட்ச். இஸ்திரிக்காரன் கிட்டே வீரத்தை காட்டுற பிச்சிடுவேன். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சுக்காங்கண்ணா. சாரிங்க. படிச்சவங்க தானே, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்.
குரூப் சேர்த்து நடு ரோட்ல இப்படி சண்டை போடுற தப்பு. போங்க 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 போங்க. அப்புறம் டிஃபின்லாச்சா? நான் வெயில வந்துட்டேன் தெரியுமா? சரி யோசனை பண்ணீங்களா? பாஸ்போர்ட் பிபி பிபி. நான் தான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு இனிமே போன் பண்ணாத. ரகுஜி. ஹலோ. என்ன? உங்களுக்கு பணம் கொடுத்து பாக்குறேன், கெஞ்சி பாக்குறேன், ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா இல்ல சார். மிரட்டா தான் வழிக்கு வருவீங்களா? ஆமா, நேற்று உங்க வீட்டுக்கு இதில் ஒரு பாம்பு அடிச்சிருக்குமே. நான் தான் வச்சேன். அது எதுக்குண்ணா? எவ்வளவு பயங்கரமா நான் உங்க பக்கத்துல நெருங்கி வர முடியுன்றது காட்டுறதுக்கு தான் பண்ணேன். எனி டைம் அந்த பாம்பு உங்க வீட்டுக்குள்ள வெடிக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியும் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க. உடனே போலீஸ் போய் இவன் தான் பாம்பு வச்சான்னு சொல்ல நினைக்கிறீங்க? வேணாம், ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆல்வேஸ் இந்த முத்துக்குமார சுவாமி சொல்றத கேளுங்க. அசடு தைரியத்தெல்லாம் விட்டுடுங்க, போலீஸ் எல்லாம் உங்க உதவிக்கு வராது. எனக்கு பாஸ்போர்ட் வேணும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள. ஒரு புது பிளாங்க் பாஸ்போர்ட். ஓகே ரகுஜி. இது பாருங்க, நான் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து நீங்க லைன் கட் பண்றது இஸ் எ வெரி பேட் மேனர்ஸ். சார், முத்துக்குமார் சமயங்கரா சொல்லு. ஆதாரம் தேவை இருக்க முடியாது. மேல இருக்கிற கோபத்தை ஏன் குழந்தை கிட்ட காட்டுற? மனவேற்றுமை காரணமாக மனுதாரர்கள் இருவருமே கோரியுள்ள விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில்
குழந்தை யாரிடம் வளர்வது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது நடந்த விசாரணையில் ஹிந்து லா மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் ஆக்ட் கஸ்டடி ஆஃப் மைனர் சைல்ட் செக்ஷன் 26 படி குழந்தை பெண் குழந்தையாக இருப்பதாலும் அதன் வயது 11 குறைவாக இருப்பதாலும் குழந்தையின் உடல் மனநலம் கருதி அது அதன் தாயிடம் வளர்வதே சிறந்தது என்று இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. குழந்தை எங்களோட தான் வரப்போறா, வேணா நீங்க திரும்பி போங்க. சாரி சார், குழந்தை உங்க கூட வரமாட்டா. அந்த குழந்தை வந்த உடனே அது முடி பண்ணிட்டோம். குழந்தை முன்னாடி எல்லாம் சண்டை போட்டா நல்லா இருக்காது. சோனா வர்றதுக்கு முன்னாடியே அவளை யார் கூட்டிட்டு போறான்னு நமக்குள்ள பேசி தீத்துப்போம். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? சோனா எங்களுக்கு தான். ஏய், விட்ட நீ என்ன மேல மேல பேசிக்கிட்டு போற? ஐயோ, ரோஷம் வந்துருச்சு அண்ணனுக்கு. மோதி பாத்திரலாமா? நீயா நானா? நீங்க பேசுறத பார்த்து அப்படியே உடம்புல நடுக்குதுங்கண்ணா. நல்ல கூட்டமா இருக்கிற இடமா பார்த்தானே சண்டை கூப்பிடுவீங்க, அப்பதானே மக்கள் எல்லாம் ஓடி வந்து தடுப்பாங்க. இரு, நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உங்க ரெண்டு பேரையும் சண்டை போட நான் விடமாட்டேன். விஜய், நீ எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். சார் ரொம்ப பேச, எனக்கு சோனா வேணும். நான் அப்படிதான் பேசுவேன். நிஜமாவே சண்டை வேணா நினைச்சா நீங்க போங்க சார், உங்க தம்பியை கூட்டிட்டு. அடிக்கடி நிறைய பொய் சொல்றேன் தெரியுமா? பொய்யா? யார்கிட்ட? சேர்த்து விட்டு மாமி, வேலைக்காரி, பேங்க்ல என் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாரும் தான் கேக்குறாங்களே. புருஷனை விட்டுட்டு ஏன் அம்மா வீட்லயே இருக்கன்னு. புருஷன் ஊருக்கு போயிருக்காரு, அது இதுன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு பொய்ய சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காக போய் சொல்ல? நீ உன் புருஷன் யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு காப்பாத்துறியா? உனக்கு துரோகம் பண்ணவர் ஏன் தான் இப்படி சேவ் பண்றியா எனக்கு தெரியல. இனிமே யாராவது நீ எங்க இருக்கன்னு கேட்டாங்கன்னா நேரம் புருஷன் தப்ப சொல்லு, இல்ல உனக்கு தைரியம் இல்லாட்டி சொல்லு. நான் நேரம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் அந்த தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட தப்ப ஒத்துக்க வைக்கிறேன். நல்லா இருக்கா நீ பேசுறது? தாண்டி மாப்பிள்ளையும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக நான் கோயில் கோயிலா ஏறி இறங்கிட்டு இருக்க. நீ என்னடா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு வழி பார்ப்ப போல் இருக்க. சோனாவோட பொம்மை ஸ்டிக்கர்லாம் இருக்கிற பீரோ இங்க இருக்கு, அது வேணும். பீரோ எல்லாம் தர முடியாது. பீரோ குழந்தையோடது, பர்த்டே அன்னைக்கு ஆசையா கேக்குறான். கொடுத்தா என்ன? குழந்தை நிரந்தரமா உங்களோட இருந்துருமா? கொஞ்ச நாள் கழிச்சு இங்கதான் வரப்போறா. அப்புறம் அதெல்லாம் திருப்பி எடுக்க உங்க வீட்டுக்கு என்னால வந்துட்டு இருக்க முடியாது. பீரோ எல்லாம் கிடையாது. அப்போ நியாயமா கேட்ட தரமாட்டேன். யாரு? எங்க அக்காவும் அவரோட அண்ணனும் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. எங்க அக்கா அவங்க வீட்டு துரத்திட்டாங்க. கோர்ட்ல குழந்தை எங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. அப்ப குழந்தையோட திங்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல தான் சார் இருக்கணும். குழந்தையோட பீரோ மட்டும் தரமாட்டேன்னு எப்படி சார்? பார்த்தா பெரியவரா இருக்கீங்க, எழுத்த வீட்டுல இருக்கீங்க. முடிஞ்ச அவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. வணக்கம் மேடம், உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும். எதிர்ப்பாட்டு கரையை ரகு, அவரும் எங்க அக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. எங்க அக்கா அவங்க வீட்டு விட்டே துரத்திட்டாங்க. கோர்ட்ல குழந்தை எங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. அப்ப குழந்தையோட திங்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல? சார், இந்த பக்கம் 3 பிளாக், இந்த பக்கம் 3 பிளாக், மொத்தம் 100 வீடு. நீங்க வீடு விட நியாயம் கேட்டாலும் பீரோ கிடைக்காது. வரங்கண்ணா. எதுக்குப்பா பூட்டெல்லாம் உடைக்கிற? சோனோட பீரோ வேணும். கேட்டதுக்கு உங்க தம்பி தரமாட்டேன் வீட்டை பூட்டிட்டு போயிட்டான். வேற என்ன செய்யறது? அதான் பூட்ட உடைச்சேன். உனக்கு சோனோட பீரோ தானே வேணும்? ஆமா. இரு. சார், மேல பாத்தீங்களா? நீங்க தரமாட்டேன்னு சொன்ன பீரோ அந்த கடையில நாம கட்டிருக்கோம். நல்லா குழச்சு போட்டுக்கலாம் பட்ட நாம வந்த சொன்னாங்க. ஸ்கூல்ல இருப்பா? ஸ்கூல்ல எல்லாம் இல்ல, வேற எங்க இருக்கா சொல்லு. என்ன பெரிய போலீஸ் மாதிரி கேள்வி கேக்குற? திருட்டுத்தனம் பண்ணிருக்க, அதான் பயப்படுற. பிளான் பண்ணி குழந்தைய ஸ்கூல் மாத்திட்டா எங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு வாரமா ஊர்ல இல்ல, ஏதாவது கேட்கணும்னா எங்க அண்ணனை போய் கேளு. சொல்றேன்ல போ. ஒரு கையெழுத்து போட்டு விடுங்க. எதுக்கு? எங்க அக்கா நீங்களும் சேர்ந்து ஆரம்பிச்சு ஜாயிண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு பணத்தை எடுக்கணும். பணம் ஒரு நல்ல காரியத்துக்காக தேவைப்படுது. ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டதா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியுமா? போட்டு விடுங்க. காதுல விழுது, சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, வச்சிட்டு போ. ஹலோ,
வச்சுட்டு போனா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போற? அன்னைக்கு விஜய் கூட வேற ஏதோ சண்டை போட்டியான், என் மேல அவ்வளவுதான் மரியாதை இல்ல? உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு, இருந்துச்சு. எப்ப உங்களுக்கு எங்க அக்கா மேல மரியாதை இல்லையோ அப்பவே உங்க மேல எனக்கு மரியாதை இல்ல. எனவே என்னோட ஆக்சன்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா ஐம் சாரி. டெல்ல அடிச்சா யாரும் வரல, அதான் டிவி சவுண்ட் ஜாஸ்தி பண்ண. பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண அண்ணனோட கையெழுத்து கேட்டீங்களா? போட்டார். நான் நல்லா இருக்கேன் கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? நான் சமைச்ச சாதம் போட்டு நீ சாப்பிட்டுருக்க, ஞாபகம் இருக்கா விஜய்? நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கும், பிடிச்சிருந்தது. எப்போ எங்கள் அண்ணன் உங்களுக்கு பிடிக்கலையோ அப்பவே உங்களையும் எனக்கு பிடிக்கல. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி குழந்தை திருத்தணியில என் சிஸ்டர் வீட்டில் இல்லை. அப்ப சொன்னீங்க நீங்க நேர்மையா இருக்கிறதுனாலதான் எனக்கு பாஸ்போர்ட் தர மாட்டீங்கிறத நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் பிரச்சனை, சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்க. ஆனா நானும் என் வைஃபும் சந்தோஷமா இருக்கோம். அதனால உங்களுக்கு பொறாம, அது இந்த மிடில் கிளாஸ்க்கே உரிய பொறாம. அங்க பாருங்க, உங்க குழந்தை தானே, பயப்படாதீங்க, உயிரோட தான் இருக்கா. காம்போஸ்ட் கொண்டு தூங்க வச்சிருக்கேன். எனக்கு பாஸ்போர்ட் கொடுக்கலன்னா உங்க வேற வழி இல்ல, குத்துது இல்ல. எத்தனை தடவை நான் எப்படி எல்லாம் கேட்டிருப்பேன். குழந்தைய வச்சிருக்கிறாரு, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியேன். ஹீஸ் மிஸ்டர் கஞ்சிராம், என் வைஃபோட அண்ணன், அதாவது என் பிரதர் இன் லா. நீங்க என்ன பண்றீங்க, அடிக்கடி உயரமா இருக்கிற போலீஸ்காரங்களை அமைச்சு என்ன அடிக்கிறீங்க? நான் வேற கொஞ்சம் குள்ளமா இருக்கேன்ல, அதனால என் தற்காப்புக்காக உயரமா இருக்கிற ஒருத்தர் வேணுன்றதுனாலதான் பாட்னால இருந்து என் மச்சினரை வரவழைச்சேன். இது கொஞ்சம் பாருங்களேன். இங்க எங்க சோனா? நான் தான், அடையாளம் தெரியாது, மார்வேஷத்துல இருக்கேன். என் குழந்தை எங்க எடுத்து போற? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, காரண்ட போட்டோவை பாஸ்போர்ட்ல ஒட்டி விசா எடுத்து எங்கிட்ட கொடுக்கணும். நாளைக்கு மறுநாள் மதியானம் 3 மணிக்கு எனக்கு பிளைட்டு. நான் சிங்கப்பூருக்கு போய் சேஃபா லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க குழந்தைய என்னுடைய வைஃபும் மச்சினனும் சேஃபா உங்ககிட்ட கொண்டு வந்து சேப்பாப்ல. என்ன அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு நீங்க சைட்ல வேற ஏதாவது பிளான் போட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் கருணை இல்லாம உங்க குழந்தைய கொண்டுடுவேன். அவன் கேக்குற மாதிரி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கவும் முடியாது, அட் த சேம் டைம் போலீஸ்க்கு போகவும் பயமா இருக்கு. ஆத்திரத்துல அவன் குழந்தை ஏதாவது பண்ணிட்டான்னா பாஸ்போர்ட் கொடுக்க முடியாதுன்னா எப்படிங்க? அந்த ஆள் கேக்குறத கொடுக்கலன்னா குழந்தை எப்படி பத்திரமா கிடைப்பா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவன் கேட்ட மாதிரி ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து அவன் தப்பிச்சிருவானேப்பா? தப்பிக்க மாட்டான். அப்ப குழந்தை எப்படி சேவ் பண்றது? 3 மணிக்குள்ள குழந்தை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. முகூர்த்தனால எப்படி வர முடியும்? அண்ணி, இப்ப ஒரு ஆள் இல்ல, நாங்க 2 பேர். சந்தேகம் TN07 9000 மாருதி வேன். பயமாயிட்டே இருக்கு, பெல்ட் போலுமா? சரி போ.
பண்ணிட்டு மேடா.